இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா 5:24. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டுமென்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாத்ராகமம் 40:10 நாம் பார்க்குறோம், மோசே தேவன் கட்டளையிட்டபடியே ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சு முடித்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. ஆனால் அதே மோசையினால் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே நுழையவே முடியாமல் போயிட்டு, அதை செஞ்சதே மோசே, தேவன் என்னென்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் கேட்டு அதே மாதிரி அந்த கூடாரத்தின் வேலைகளை எல்லாத்தையும் மோசே செஞ்சு முடிச்சுட்டு, ஆனால் அந்த கூடாரத்துக்குள்ளே மோசையால் என்ன செய்ய முடியல, போக முடியல. ஏன் அப்படின்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ளே போக முடியும், வேறு யாருமே உள்ளே போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவன் வாசம் செய்வதால், அவர் பரிசுத்தர் என்பதால் யாருமே உள்ளே போக முடியாது. பிரதான ஆசாரியன் கூட தன்னுடைய பாவங்களுக்கு எல்லாம் சேர்த்து பழி செலுத்தின பின்பு தான் அவன் உள்ளே போக முடியும். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இந்த பாவம் அப்படிங்கிறது ஒரு தடையாக இருந்துச்சு. தேவனை நம்ம நெருங்க முடியாத அளவுக்கு இந்த தடை ஒரு பெரியதாக இருந்தது. சீனாய் மலையில் மோசேயுடன் தேவன் பேசுகிறாரு. அந்த மலையின் அடிவாரத்தை கூட மக்கள் தொட முடியல. ஏன் அப்படின்னா, அவருடைய மகிமை அவ்வளவு பெரியதாக இருந்துச்சு. மனிதருடைய பாவம் அவரை நெருங்க முடியாமல் தடையாக இருந்தது. இந்த பாவத்தை மனுஷனை விட்டு முற்றிலுமாக நீக்கி அவனை நீதிமானாக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். இன்றைய வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. அவரை சுற்றி பெரிய கூட்டம், தேவன் வாசம் செய்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருமே செல்வதற்கு அனுமதி இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிற இந்த வீட்டுக்குள்ளே திரளான கூட்டம், எவ்வளோ வித்தியாசம் பாருங்களேன். திமிர்வாதக்காரன் ஒருவனை வீட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க, ஆனால் முடியலை. ஏகப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறதுனால வாசல் வழியாக உள்ளே வர முடியலை. உடனே ஒரு ஐடியா பண்ணி மேலே கூரையை பிரிச்சுட்டு கட்டிலோடு அவனை கீழே இறக்குறாங்க. அவனை குணமாக்கும் போது தான் இயேசு கிறிஸ்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்து பாவங்களை மன்னிக்கிறது இவர் யார், இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தாரு அப்படின்னு எல்லாரும் முணுமுணுக்கிறாங்க. அவர்களை பார்த்து தான் இயேசப்பா இப்படி சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று கூறுகிறார். திமிர்வாதக்காரனை பார்த்து, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறாரு. மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில் தடையாக இருந்த பாவங்கள் அத்தனையும் அவர் மன்னித்து அந்த தடை சுவரை உடைத்து விட்டார். பிதாவிற்கும் இயேசுவிற்கும் இருக்கிற அப்பா மகன் உறவை நமக்கும் வாங்கி தந்துட்டார். எப்படி பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் உறவில் இருக்கிறாங்களோ, இப்போ நம்மளும் பிதாவும் அதே உறவில் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஜீவன் உள்ள தேவனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து உடைக்கிறாரு. அவரால் எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் உடைக்க முடியும். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் நிறைய பேரோட வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஏகப்பட்ட தடைகள் இருக்கலாம். எத்தனை தடவை முயற்சி பண்ணியும் முன்னேற முடியாமல் இருக்கலாம். எவ்வளவு அடிகள் எடுத்து வச்சாலும் எல்லா இடங்களிலும் தடைகளாக வந்து உங்களை முன்னேற முடியாமல் தடுக்கலாம். வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் தோல்வி மேலே தோல்வி வந்து வேதனையில் இருக்கலாம். முயற்சி எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில் துவண்டு போய் கிடக்கும் உங்களுக்கு தான் இன்றைக்கு நற்செய்தி. அதாவது, உங்களுக்கு தடைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் உடைத்து தரைமட்டமாக்குவதற்காக இன்று இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறாரு. அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைச்சிட்டாரு. இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியே. உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் உயரத்தை சுற்றி உள்ள எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி பயங்கரமான ஒரு உயரத்தில் இயேசப்பா உங்களை உயர்த்த போகிறாரு. ஏன், நீங்கள் கூட அதை
ஆச்சரியப்பட்டு தான் பார்க்க போகிறீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அமேன். இன்று அப்பா எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு இருக்கீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, நேசிக்கிறீங்க. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. அப்பா, இன்றைக்கு தெரிந்தெடுத்து இந்த பிள்ளைகளை இந்த ஜெபத்தை கேட்க வைத்திருக்கீங்க ஏசப்பா. அம்மேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் இன்று உடைக்கப்படுகிறமைக்காக நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா, அவர்கள் முயற்சிக்க இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் இன்று உடைகிறதுப்பா. மூடப்பட்ட அத்தனை கதவுகளும் இன்று திறக்கப்படுகிறதுப்பா. அப்பா, இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளோட சூழ்நிலை மிகவும் பரிதாபமாக இருக்கலாம் ஏசப்பா. அம்மேன். அவங்களுக்கு அப்பா வீட்டில் உதவுபவர் யாருமே இல்லாமல் இருக்குது ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்க மனசை புரிஞ்சு அம்மேன் அவங்களுக்கு உதவி செய்ய ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேச ஆள் இல்லாமல் இருக்கலாம் ஏசப்பா. அம்மேன். வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி அவங்களுக்கு இடையில் பிரச்சனையாக இருக்கலாம். அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. கடன் பிரச்சனையாக இருக்கலாம், யார்கிட்ட போய் பணம் வாங்க, எந்த பேங்கில் லோன் வாங்க, எங்கே போய் நிற்க என்று கவலையோடு இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா நன்றி. ஆண்டவரே, வழிவகைகளை நீங்கள் வகுத்து கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதம் நீர் மாத்திரம்தான் ஏசப்பா. ஆமேன். எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் மாற்றுகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. எந்த பக்கமும் போக முடியாமல் வேதனையில் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. இங்கே திரும்பினா அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே திரும்பினா அங்கே ஒரு பிரச்சனை, அந்த பக்கம் திரும்பினா அந்த பிரச்சனை, எதை நினச்சி கவலைப்படன்னு தெரியாத சூழ்நிலையில் அப்பா வேதனையோடு நொறுங்குண்ட இதயத்தோடு இன்றைக்கு இந்த ஜபத்தை கேட்டு கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் ஆறுதல் செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். ஆவியானவர் பலம் கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்க சூழ்நிலைக்குள் நீங்கள் வருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். அப்பா நீங்கள் அந்த சூழ்நிலைக்குள் வரும்போது சகலமும் மாறுகிறது ஏசப்பா. அந்த சூழ்நிலை ஏசப்பா நீங்கள் மாற்றி போடுறீங்க ஏசப்பா. எங்கெல்லாம் தோற்று போனாங்களோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வெற்றியை கொடுக்குறீங்க ஏசப்பா. இருந்த தடைகள் அத்தனையும் உடைக்கப்படுகிறது ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. வாழ்க்கையில் அப்பா இனி அவங்க வாழ்க்கையில் எப்பவும் வெற்றியை அனுபவிக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உமக்குள் சந்தோஷமாக இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு அப்பா தடையாக இருந்த பாவத்தை நீக்கி எங்களை நீதிமானாக்கியிருக்கீங்க ஏசப்பா. எங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுமந்துட்டீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி. அதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க ஏசப்பா. ஆமேன். எங்களுக்காக நீங்கள் ஸ்தோத்திர ஏசப்பா சிலுவையில் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுக்காக நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. அம்மேன். ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். வல்லமை உள்ளது இயேசுவின் இரத்தத்தில் மகிமை உள்ளது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.